உதயோ தினத்தையொட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கும்பகோணத்தில் உலக முதியோ தினத்தையொட்டி கருத்தரங்கம் அல்லாமி மெட்ரிக் பள்ளியில் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ராஜகோபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துரைநாத், பழ அன்புமணி, பக்ரிநாதன், வெங்கடேசன், சேகர், ராதாகிருஷ்ணன், பக்ரிசாமி, அசோக்குமார், சிவராமன், சிஐடியு மாவட்ட தலைவர் கண்ணன், மாநகர செயலாளர் செந்தில்குமார், பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் இதயராஜா மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் உலக மயமும் முதியோர் நலனும் என்ற தலைப்பில் பொருளாதார நிபுணர் ஆர்டிரா கலந்து கொண்டு பேசுகையில், அனுபவங்களின் அமுத சுரபியாக விளங்கும் முதியவர்கள் வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தாலும் வாழ்க்கை தடுமாறாமல் வழிகாட்டக்கூடிய வல்லவர்கள். முக்கிய தருணங்களில் அவர்களது கருத்துக்களை கேட்டுக்கொண்டால் அது நன்மையை பயக்கும். அவர்களை தனிமையில் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைத்து அக்கறையுடன் நடந்து கொள்வதே சாலச் சிறந்தது. இப்படி போற்றுதலுக்குரிய முதியோருக்கு அடிப்படை சுதந்திரத்தை வழங்கப்படுகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பயண கட்டணம் சலுகைகளை ரயில்வே நிர்வாகமும் மத்திய அரசும் மீண்டும் வழங்கிட வேண்டும். ரயில் நிலையத்தில் முதியோர்கள் செல்ல லிப்ட் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். ரயில் நிலையத்தில் இருசக்கர வாகன பாதுகாப்பிடத்தில் வாடகை கட்டணம் 12 மணி நேரத்திற்கு ரூபாய் 10, 24 மணி நேரத்திற்கு ரூபாய் 30, 25 மணி நேரத்திற்கு ரூபாய் 60 வசூலிக்கப்படுகின்றது. இக்கட்டணம் சீராக இல்லை. உடனே இதை குறைக்கப்பட வேண்டும். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வெளி நோயாளிகளுக்கான மருத்துவ நுழைவுச் சீட்டு பெறவும் மருத்துவ ஆலோசனைகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் முதியோர்களுக்கென தனி வார்டு ஏற்படுத்தி தர வேண்டும். முதியோர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் வங்கிகளின் பரிவர்த்தனைக்காக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்பது, முதியோருக்கென தனி கவுண்டர் ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இரண்டாவது தீர்மானம், கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறுவதற்கு நம்மளை போன்ற முதியோர்கள் சிரமப்படுகிறார்கள். மணி குறைந்தபட்ச மாத வருமானம் இருக்க வேண்டும் என்பது நம்ம ஒரு உரிமையாக சொல்றோம். அதுமாரி ஒரு வயதுக்கு பிறகு அதிகமாக ஆரோக்கியம் மணிக்காலங்கள் பொழுது பிள்ளைகளை படிக்க வச்சீங்க, அங்கு செலவு வச்சீங்க, ஆனால் அது கூட உங்களுக்கு நீங்கள் நோய் ஏற்படும் பொழுது அந்த நோய் ஏற்பட்டால் அதுக்கு என்ன வரவு செலவு சேர்த்தி சந்திக்கிறது போன்ற விஷயம் இருக்கும்போது தொழிலாளர்கள் வந்து அவருடைய காலத்தில் ஒரு ஆய்வு